வணக்கம் அனுப்புநேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இப்போ தொலைச்சம ராசி வாரியாக உருப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம், ஓராண்டுக்கான பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷத்தில் காலபுஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 11வது ராசியான கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கும் மருந்து பார்த்துக்கிடுங்க, கும்பலகலகாருக்கும் மருந்து பார்த்துக்கிடுங்க. கும்பராசியை பொறுத்தவரையில் அவிட்டம் 3வது பாதம் 4வது பாதம், சதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாசி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், மொத்தம் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது கும்பராசி. உங்கள் ராசியாதிபதி சனி பகவான், தொடர்ச்சியாக உழைப்பீங்க, உழைச்சிட்டே இருப்பீங்க, டைம் வரும்போது வெற்றி பெற்று காட்டுவீங்க, சாதனையாளர்கள் இருப்பீங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சார் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ராசிக்குள்ளே குரு வெளிநாள் இருந்தார், ராசிக்குள்ளே இருக்கும்போது ஒன்றும் பெருசாக செஞ்சுருக்க முடியாது. இப்போ 2வது இடத்துல குரு வரப்போகிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 2வது இடம், 5வது இடம், 7வது இடம், 9வது இடம், 11வது இடத்துல சஞ்சரிக்கும் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்ட யோகம்னு சொல்லுவாங்க, ராஜயோகம்னு சொல்லுவாங்க, விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்மத்தில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கலாம். ஜென்மராவர் வனத்திலே சொன்ன மாதிரி சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, டென்ஷன் இருந்திருக்கலாம். எல்லாம் மாறப்போகுது, இழப்புகள் மாறப்போகுது, பிரிவுகள் மாறப்போகுது, பணப்பிரச்சனை தீரப்போகுது, பற்றாக்குறை மாறப்போகுது, பகையும் மாறப்போகுது, எல்லாமே உங்களுக்கு வீண் செலவுகள்லாம் மாறப்போகுது பாருங்கள், வீண் பழிகளும் மாறப்போகுது, தொழில் ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூடும், எதிரிகள்லாம் துண்டக்கான துணைக்கான ஓட போகிறாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இருக்கு, நல்லாவோட ஆடை ஆபரணம் பிரச்சனை இருக்கலாம், ஆபரணம் மிஸ் ஆகிருக்கலாம், தொந்தரவு இருக்கலாம், இல்லை கடனாக இருந்திருக்கலாம், வட்டியை வட்டி கட்டிக்கிட்டு இருந்துப்பீங்க, இல்லை அப்போ வட்டி அசெல்லாம் கட்டி மீட்டு வந்துடலாம். நீ வந்து நகைகளை அடமான நகைகளை மீட்டுக்கக்கூடிய காலம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அடுத்து வந்து 2வது இடத்துல வர்றதுனால வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், மனசில் வந்து பயங்கள்லாம் மாறு வந்துட்டு ஒரு 4-5 மாதம் நிறைய குழப்பம் இருந்திருக்கலாம். இப்போ சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வர்றாரு இல்லையா, அடுத்து அதை விட சிறப்பாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல ராகு இருக்கார். அப்போ இவர் 2ல குரு இருக்கார், 3ராக அதை விட சிறப்பாக இருக்கும், அது 1.5 வருஷம் இருப்பார். டோட்டலாக 1.5 வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும். கோடீஸ்வரி யோகம்னே சொல்லலாம், திருமணம் எல்லாம் ஆகலன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை பாய் இல்லைன்னா குழந்தை பாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, குடும்ப ஒற்றுமை கூடும் பார்த்துக்குங்க, குறைகள்லாம் நிவர்த்தியாகும். அது மாதிரி குழந்தை கண்டிப்பாக பிறக்க வாய்ப்பு இருக்கணும் இல்லைன்னா, இப்போ ஆண் குழந்தைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பாருங்கள், நீங்கள் போய் மருத்துவரை பார்த்து ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடும், வராத பணம் வரும், வராது நினச்சிருப்பீங்க, அது வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும், சேமிப்பு கூட இருக்கும் பாருங்கள். திரும்பவும் சொல்ல வராத பணம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. சோதனை காலம் இது கிடையாது, இது சாதனை காலம் குறிச்சுக்கிடுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது சோதனை காலம் அல்ல, இது சாதனை காலம் பார்த்துக்கிடுங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும், உங்கள் பேச்சை கேட்டு சில பேர் இதெல்லாம் செய்வாங்க, சொத்து பிரச்சனைலாம் மாறிடும், புதிய வீடு கட்டலாம், புதிய வீடு கட்டியே குடி போகலாம், அந்தளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மாணவர் படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், உயர்கல்வி கிடைக்கலாம். விவசாயத்துறை பண்ணைகள் வைத்திருக்கவங்க, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்களாம் நல்ல முன்னேற்றம் வரும், லாபம் தேடி வரும் பார்த்துங்க. எதிர்கள்லாம் ஓடி போயிடுவாங்க, பயப்பட தேவையில்லை. அது மாதிரி இப்போ கண்களில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கூட மாறுற வாய்ப்பு இருக்குது. பற்களில் தொந்தரவு சார் அதுவும் மாறுறதுக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பேச்சு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், சில பிள்ளைங்க வந்து அறகுறையாக பேசாமல் இருந்திருக்கலாம் சின்ன பிள்ளைகளை, அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்களாம் பேச்சு ஒரு தெளிவு கிடைக்கும் பாருங்க வந்துட்டு. அடுத்து பார்க்க இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வை சிறப்பு, இருக்கிடம் சிறப்பாக இருக்குது. 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை, 5வது பார்வை குருபானோட 6வது இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கடன், நோய், வழக்கு ஸ்தானம், அதில் அவருடைய ஆதிபத்தியம் வரனால எல்லாமே மாறும், கடன் மாறும், நோய் மாறும், வழக்கு மாறும், மருத்துவ செலவெல்லாம் குறைஞ்சிரும் பார்த்துக்குங்க. அப்போ கடன் வந்தால் கூட சுபகடனாக இருக்கும் வந்துட்டு, எதிரிகள்லாம் ஓடி ஆஃப் ஆகிடுவாங்க, கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும், பகைமை மாறும், உறவுகள்லாம் பலப்படும் பார்த்துக்கிடுங்க. தூரத்து உறவை விட கிட்டத்து உறவாக சேர்ந்து வருவாங்க, சொந்தக்காரன் ஓடியாருவாங்க. திடீர் வருமானம் நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். 7வது பார்வையாக அடுத்து 7வது பார்வை 8வது இடத்தை பார்க்குறனால அது நேர் பார்வை, ஏற்கனவே 5வது பார்வை 6வது இடத்துல சொல்லியிருக்கோம், கட்டா நோய் வழக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 7வது பார்வை 8வது இடத்து நேர் பார்வை பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அமையலாம். இந்த அற்புதமான ஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று பார்க்குறாரு, அது மறைமுக வருமானங்கள் கூட வாய்ப்பு இருக்குது, வழக்குகள் தீர வாய்ப்பு இருக்குது, குழந்தை பாக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயங்கள் தாராளமாக சொல்லலாம் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்ல வேண்டியது, புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும், அது நல்ல வேலையாக கிடைக்கும், புதிய தொழில் அமையும், உயர் பதவிகளை கிடைக்கும், இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அது 9வது பார்வையாக 10வது இடத்தை பார்க்குறோம், தொழிற்சாலம் சிறப்பாக இருக்குது. அது மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பாருங்கள், அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கும், அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம், அரசியல் டாப்பாக இருக்கும், வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு, அடுத்த லெவலில் போயிடுவீங்க.
இருந்த லெவலை விட அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க, சிறப்பாக இருக்கும். வழிபாடு குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சொல்லப்போனால் சரியான பாதி தெரியும் அப்படி தான் சொல்ல முடியும். சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கோன்னா சொந்த வீடுகள் வாய்ப்பு இருக்கு அமையலாம் வந்துட்டு. டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுக்குங்க. 94 431 65 504 பேசலாம். வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஜீவசமாதி கும்பிட்டுவாங்க. திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுவாங்க. திட்டை தென்குடி திட்டை குரு அந்த ராஜகுருவை போய் தனியாக இருக்கக்கூடிய ராஜகுருவை கும்பிட்டுவாங்க. அது மாதிரி ஆலங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குருபானை போய் கும்பகோணம் பக்கத்தில் ஆலங்குடி இருக்கக்கூடிய குருபானை கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94 431 65 504 பேசலாம். நேரம் வந்து பார்க்க வாய்ப்பு இல்லைனா மடப்புறம் விளக்கு அரைச்சிட்டு இருந்து பார்க்கலாம். பார்க்க வாய்ப்பு இல்லைன்னா பார்த்தீங்க ஃபோன்லேயே பேசி வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி கூகுள் பே ஃபோன் பேயில் பணம் போட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வருவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி.